த ரைஸ் பேசும் புத்தகம் இணையவழி தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று தொடங்கி நான் படித்த, என் வாழ்வில் தாக்கம் ஏற்படுத்திய சில புத்தகங்களை அனுபவமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதில் முதல் புத்தகமாக நான் எடுத்துக்கொள்வது திருக்குறள். என் வாழ்விலேயே நான் போற்றுகின்ற முதல் நூலாக திருக்குறளை வைத்திருக்கிறேன் என்பதில் பேசும் புத்தகம் இணையவழி தொலைக்காட்சி உடையாக பதிவு செய்வதில் மட்டிலா மகிழ்ச்சி அடைகின்றேன். திருக்குறளினுடைய அறம், பொருள், இன்பம், எத்தனை குறள், என்னென்ன பொருட்களை அது பாடுகிறது என்பதை நாம் எல்லோரும் பொதுவில் அறிவோம். அவசியமென்றால் அது இணையவழியில் தேடி கண்டடையும்படித்தான் இருக்கிறது. ஆனால் ஏன் திருக்குறள் எல்லோரும் படிக்க வேண்டும், எனக்கு அது என்ன தந்தது என்பது, இந்த உலக மானுடம் வாழ்வதற்கான உயர் கோட்பாடுகளை பொது முறையாக நின்று சொன்னது. இது மறையல்ல, மறைந்திருப்பதுதான் அல்லது கண்காணாத ஒன்றை பற்றி அதிகமாக சொல்வது தான் மறை. பொது மறை என்பதை விட வாழ்வுக்கான, மனிதகுலம் உயர்ந்த நிலையில் வாழ்வதற்கான முறைகளை சொல்லி சென்ற ஒரு உயர் நூல். உலகத்தின் எதிர்காலம், த ஃபியூச்சர் ஆஃப் த வேர்ல்ட், திருக்குறள் தான் என்று சொல்கிற அளவுக்கு கோட்பாடுகளை அது சொல்லியிருக்கிறது. அவற்றில் ஒரு சிலவற்றை பல மேடைகளிலும் இது போன்ற பல தருணங்களிலும் நான் அவற்றை பதிவு செய்திருந்தாலும், இந்த பேசும் புத்தகம் ஊடாகவும் நமக்கான ஒரு மாபெரும் உயர் நூல், அது மானுடத்திற்கான நூலாக இருக்கிறது, மானுட நம்பிக்கையாகவும் இருக்கிறது என்பதற்காக அதை நான் சொல்லுகின்றேன். முதலில் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன அந்த கோட்பாடு. இன்று உலகம் பெரும் ஒரு சூழலியல் நெருக்கடியில் இருக்கிற பொழுது உயிர்களிடத்து அன்பு வேண்டும், மரங்களிடத்து, வான் மீது, கடல் மீது, நீர்நிலைகள் மீது, எல்லாவற்றின் மீது நமக்கு அன்பு வேண்டும் என்கின்ற செய்தி தேவைப்படுகிற ஒரு காலகட்டத்தில், மனிதன்தான் உயர்வு என்கின்ற ஏனைய மறைகளினுடைய அந்த நிலைப்பாட்டிலிருந்து திருக்குறள் மாறுபடுகிறது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அது தெளிவாக எடுக்கிறது. மனிதர்களுக்கிடையே உள்ள பேதங்களை கூட ஒரு குறளில் அது இல்லாததாக மாற்றிவிடுகிறது. இரண்டு, குறளினுடைய கோட்பாடு மனித ஆற்றலினுடைய ஒரு மாற்றும் வல்லமை, த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் ஆஃப் ஹியூமன் எஃபர்ட்ஸ், மனித முயற்சியினுடைய. இறைவன் இங்கு வந்து எல்லாவற்றையும் நிர்வகிக்க முடியாது, மனிதன்தான் இறைவன் படைத்த இந்த அழகான உலகை சீராகவும் செம்மையாகவும் நீதியாகவும் அவன் நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. மதங்கள் எல்லாமே, என் மதம் உட்பட, பொறுப்பு எல்லாம் வானகத்திடமும் கடவுளிடமும் விட்டுவிடும். திருவள்ளுவர் கடவுளை மறுக்கவில்லை, வானகத்தை மறுக்கவில்லை, மாறாக மனித பொறுப்பை வலியுறுத்துவார். முயற்சி திருவினை ஆக்கும், மெய்வருத்த கூலி தரும், தெய்வத்தால் ஆகாது எனினும். இது கடவுளை குறைப்பது அல்ல, மாறாக மனித முயற்சி மாற்றங்களை தரும், த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பவர் அண்ட் பொட்டென்ஷியல் ஆஃப் ஹியூமன் எஃபர்ட். இரண்டாவது, மூன்றாவதாக குறளினுடைய இதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம், வானகம் பெரிது, வையகம் குறைவு, கீழ்மை என்கின்ற அந்த பார்வையை உடைப்பார் வள்ளுவர். மீண்டும் சொல்கிறேன், கடவுளை அவர் மறுக்கவில்லை, நிராகரிக்கவில்லை, மாறாக இந்த உலகம் சிறந்தது, இந்த உலகம் அழகானது, இந்த உலகை இறைவன் படைத்த அழகோடு வைத்திருக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் வலியுறுத்துவார். இங்கிருந்து நாம் புடமிடப்பட்டு இறைநிலைக்கு உயர வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துவார். கடவுளை இங்கு கொண்டு வந்து காட்சிப்படுத்தி அவரை வைத்து பெரும் திரள் திரட்டி அவரையே ஒரு வணிகப் பொருளாக மாற்றுகின்ற மதம் சார்ந்த அறம் மீது வள்ளுவருக்கு உடன்பாடு இல்லை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அங்கிருந்து இறைவன் வருவதை பற்றி அவருக்கு கவலை இல்லை, மாறாக இங்கிருக்கிற மனிதன்
தன்னை உயர்த்தி உயர்த்தி செதுக்கி செதுக்கி இறை நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது வள்ளுவத்தினுடைய அக்கறையாக இருந்தது. இன்னொன்று, நீதிசார் சமூகம் பற்றி வள்ளுவருக்கு அளவிலா அக்கறை, எல்லையில்லா அக்கறை எப்போதும் இருக்கும். அதற்காக கடவுளிடம் கூட அவர் கோபப்படுவதற்கு தயங்க மாட்டார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுகை உலகியற்றியான். இந்த உலகில் ஒரு மனிதன் கையேந்தி பிச்சை எடுத்து வாழ்கின்ற அவலம் இருக்குமேயானால் இந்த உலகத்தை படைத்த இறைவனே வந்து பிச்சை எடுத்து கெடுவானாக என்று கடுமையான சொற்களை வள்ளுவர் பயன்படுத்துவார். இன்னொன்று, எல்லா மதங்களுமே பற்றற்ற வாழ்வு என்கின்ற போர்வையில் மனிதர்களை வாழ்வை கொண்டாடும் மனநிலையிலிருந்து அவனை அப்புறப்படுத்தின. செல்வம் சேர்ப்பதே குற்றம் என்பதை போல எல்லா மதங்களும், பொதுவில் எல்லா மதங்களும் ஏதோ செல்வம் சேர்த்து விட்டால் அது தவறு, அது பிழை என்பது போல ஒரு பார்வையை கொடுத்து தமிழர்களை மழுங்கடித்ததில் அவர்கள் ஒரு அரசியல் வல்லமையாகவும் உலகளவில் தாம் ஒரு நீண்டு நெடிய பாரம்பரியத்தை கொண்டு அந்த பாரம்பரியத்தை உலக வளர்ச்சிக்கு தரக்கூட முடியாத அளவிற்கு இன்று தற்குறிகளாக மாறிப்போனதற்கு அவர்கள் ஒரு பொருளாதார வல்லமையாக இல்லாமல் போனது முக்கிய காரணம். அதற்கு இங்கிருக்கக்கூடிய எல்லா மதங்களும் பங்காற்றி இருக்கின்றன தமிழர்களினுடைய பொருளாதார முனைப்பை மழுங்கடித்தது. ஆனால் வள்ளுவர் மட்டும்தான் பொருளியல் தேடலை பற்றி மிக தெளிவான அறம் சார்ந்த வழிகாட்டுதலை தந்தவர். செய்க பொருளை என்று சொல்வார். செய்க பொருளை, உத்தரவு, கட்டளை, அறிவுறுத்தல் கூட அல்ல. அத்தனை குறள்களிலும் அறிவுரை சொல்லுகிற ஐயன் வள்ளுவப் பெருந்தகை இந்த குறளில் மட்டும் உத்தரவே இடுவார். செய்க பொருளை, செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியதில், இந்த உலகில் உன் எதிரியினுடைய இருமாப்பை அடித்து நொறுக்குகிற ஆற்றல் இருக்கிறது என்றால் அது செல்வத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே செய்க பொருளை என்று சொல்வார். ஆனால் செல்வம் சேர்த்த பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அழகாக வரையறுப்பார். அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள், தீதின்றி வந்த பொருள் அறன் ஈனும் செல்வமும் ஈனும். ஸோ பிரைமரி பெனிஃபிட் ஆஃப் வெல்த் ஆர் பிரைமரி பர்பஸ் ஆஃப் வெல்த், அடிப்படை நோக்கு என்பது அறம் செய்வதற்காக. அறம் செய்வதற்கு என்றால் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் நாட்டுக்கும் எதிர்காலத்திற்கும் நல்லவற்றை செய்வது. எப்படி நமக்கு முன் சென்ற பல தனி மனிதர்களும் அமைப்புகளும் கல்விக்கூடங்கள், அன்னசத்திரங்கள், நீர்நிலைகள் என்று தலைமுறைகளுக்கு தேவையான செல்வங்களை உருவாக்கினார்களோ அதுதான் பிரைமரி பர்பஸ். இன்பமும் ஈனும், ஜாய்ஸ் அண்ட் பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப், கொலாட்ரல் பெனிஃபிட், அதை நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தீதின்றி வந்த பொருள், தீய வழிகளில் இல்லாமல் வருகின்ற பொருள் அறம் ஈனும் இன்பமும் ஈனும் என்று அழகாக வழிநடத்துவார். மேனேஜ்மெண்டாக இருக்கட்டும், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதை விட ஒரு ஹெச்ஆர் ஃபிலாசபி, ஹியூமன் ரிசோர்சஸ் டிவலப்மெண்ட் ஃபிலாசபி அல்லது மேனேஜ்மெண்ட் ஃபிலாசபி யார் தர முடியும்? இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அல்லது ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ் பிரின்சிபிள், சூழ்ச்சி, முடிவு, துணிவு, எய்தல், அத்துணிவு, தாட்சியுட் தங்குதல், தீது என்று ஒரு எல்லைப்போர் அல்லது சீனாவோடு சண்டையாக இருக்கலாம், வேறு ஒரு போராக இருக்கலாம், ஸ்ட்ராட்டஜிக் ஒரு பொசிஷன் எடுப்பது. சூழ்ச்சி என்பது தந்திரம் அல்ல, குயுக்தி அல்ல அவரை பொறுத்தவரையில். தீர யோசித்து திட்டமிடுதல், பல ஆப்ஷன்ஸ், வேரியஸ் ஆப்ஷன்ஸ், யூ கன்சிடர் வேரியஸ் ஆப்ஷன்ஸ், சூழ்ச்சி, அதன் பிறகு ஒரு முடிவெடு. அப்படி பல ஆப்ஷன்ஸையும் நீங்கள் தேடி பார்த்த பிறகு நீ ஒரு முடிவெடு, முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவை நிறைவேற்றுகின்ற துணிவை பெறு. சூழ்ச்சி, முடிவு, துணிவு, எய்தல், அந்த துணிவை கை கொண்ட பிறகு காலம் கடத்தினாய் என்றால் உனக்கு அது பாதகமாக முடியும். சூழ்ச்சி, முடிவு, துணிவு, எய்தல், அத்துணிவு, தாட்சியுட் தங்குதல், தீது என்று சொல்வார் வள்ளுவர். இப்படி எத்தனை குறள்களை நாம் அடுக்கி கொண்டே போகலாம். இது போன்ற ஒரு புத்தகத்தை நான் என் வாழ்வில் பார்த்ததில்லை, படித்ததில்லை. தமிழர்களே, ஒன்றை சொல்லுகிறேன், ஷேக்ஸ்பியர் என்று சொல்லுகிறார்கள் அல்லது மிகப்பெரிய கவிஞர்களையெல்லாம் இந்த உலகத்திலே போற்றுகிறார்கள். ஆனால் உலக இலக்கிய ஒரு கதையாடலில் ஐயன் வள்ளுவரை போற்றுவதில்லை. நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று வந்தவன். அந்த நாடுகளிலெல்லாம் திருமணத்திற்காகவோ அல்லது குடும்ப நிகழ்வுகளுக்காகவோ சமூக நிகழ்வுகளுக்காகவோ அழைப்புதல்கள் அடிக்கப்படுகின்ற பொழுது அந்த அழைப்புதல் அந்த நிகழ்வு குறித்த செய்தி மட்டும்தான் இருக்கும். ஆனால் உலகத்திலேயே ஒரு திருமண அழைப்புதலில் அல்லது ஒரு பிறந்தநாள் கொண்டாட்ட அழைப்புதலில் அல்லது ஏன் ஒரு பூப்புனித நீராட்டு விழா அழைப்புதலில் அல்லது சமூக நிகழ்வு அழைப்புதலில் கூட ஐயன் வள்ளுவனுடைய குரல் 100க்கு
70 அழைப்புதல்களிலாவது இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு ஆண்டிற்கு லட்சக்கணக்கான தனிப்பட்ட குடும்ப அழைப்புதல்களில் ஏறுகின்ற ஒரு கவிஞனை இந்த உலகம் கொண்டாடவில்லை. அதுதான் திருக்குறளினுடைய மாண்பு மேன்மை. இன்று நாம் திருக்குறளை மீளக் கண்டெடுப்போம், நம் பொது முறை என்று அறிவோம். இந்த உலகத்திற்கும் எதிர்கால நம்பிக்கைக்கும் திருக்குறள்தான் உரிய முறை என்று ஒரு இருமாப்போடும் தன்னம்பிக்கையோடும் முழங்குவோம். திருக்குறள் நமது புத்தகம், தமிழரின் புத்தகம். அந்நாளும் இந்நாளும் எந்நாளும் நன்றி.